விடு, வழங்கி விடு, வழங்கி விடு, வழங்கி விடு, வழங்கி விடு, வழங்கி விடு, வழங்கி விடு. ஸ்டெர்லைட்டுக்காக கையகப்படுத்தி இடத்தை திருப்பி வழங்கி விடு, வழங்கி விடு, வழங்கி விடு. அரியலூர் மக்களுக்கு திருப்பி வழங்கிய இடத்தை எங்களுக்கும் அதே போல வழங்கி விடு. தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, வாழ்வாதாரத்தை இழந்திருக்கும் எங்களுக்கு இடத்தை திருப்பி கொடுத்து விடு. மாவட்ட ஆட்சித்தலைவரே, மாவட்ட ஆட்சித்தலைவரே, மாவட்ட ஆட்சித்தலைவரே, எங்களுக்கு ஏக்கருக்கு 20 லட்சம் வழங்கிவிடு, எங்களுக்கு ஏக்கருக்கு 20 லட்சம் எனக்கு வழங்கிவிடு. தமிழக அரசு, தமிழக அரசு, அரியலூர் மக்களுக்கு ஒரு நியாயம், தூத்துக்குடி மக்களுக்கு ஒரு நியாயமா? தமிழக அரசு, தமிழக அரசு, அரியலூர் மக்களுக்கு ஒரு நியாயம், தூத்துக்குடி மக்களுக்கு ஒரு நியாயமா? வழங்கிவிடு, 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 வழங்கிவிடு. ஸ்டெர்லைட்டுக்காக கையகப்படுத்தி இடத்தை திருப்பி வழங்கிவிடு. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்தித்து தூத்துக்குடி ஸ்டெர்லைட் அருகில் இருக்கும் தெற்கு வீரபாண்டியபுரம், ஏ குமரட்டியாபுரம், குமரகிரி மக்கள் சார்பாக இன்று சந்தித்து மனு அளித்திருக்கின்றோம். எங்களுக்கு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் நிறுவனத்திற்கு இடத்தை கையகப்படுத்தும் போது அதை விரிவாக்க பணிக்காக தற்பொழுது சுமார் 400 ஏக்கர் இடத்தை தமிழ்நாடு அரசு கையகப்படுத்தி முதலில் ஸ்டெர்லைட்டுக்கு வழங்கியது. பின்பு ஸ்டெர்லைட் போராட்டத்தின் காரணமாக அரசு இப்போது அந்த இடத்தை ரத்து செய்து விட்டது. எனவே ரத்து செய்த இடத்தை மீண்டும் எங்களுக்கு திருப்பி வழங்க வேண்டும். எங்களுக்கு அந்த இடத்தை பறிமுதல் செய்யும்போது அரசு இழப்பீடாக 80,000 வழங்கியது. ஆனால் இன்று மார்க்கெட் மதிப்பு 80 லட்சமாக, 20 லட்சமாக 1 ஏக்கருக்கு உள்ளது. எனவே எங்களுக்கு கூடுதலாக ஏக்கர் ஒன்றுக்கு 20 லட்சம் வழங்க வேண்டும். உடனடியாக எங்களிடம் கையகப்படுத்திய இடத்தை திருப்பி வழங்க வேண்டும். தமிழ்நாட்டில் அரியலூர் மாவட்டத்தில் மாண்புமிகு புதிய அரசாக பதவியேற்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு சுமார் 8,000 ஏக்கர் இடத்தை அந்த மக்களிடம் முதலில் 25 வருஷத்துக்கு முன்பு பறிமுதல் பண்ணி இடத்தை இப்பொழுது திரும்பி வழங்கியிருக்கிறார்கள். அது மகிழ்ச்சியானது. அதே போல தூத்துக்குடி மக்களுக்கும் ஸ்டெர்லைட் விரிவாக்கத்துக்காக கையகப்படுத்திய எங்கள் இடத்தை